ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டு ஈக்விலிபிரியம் லெசன்லேருந்து, தட் இஸ் அ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம் லெசன்லேருந்து, இந்த டெக்ஸ்டுவல் எவால்வேட்டில் இருக்குல்ல, அதில் கொஸ்டின் நம்பர் 31 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான், ஆனால் இருந்தாலும் இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் திஸ் பிக்சர், அதை வச்சு தான் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈக்விலிபிரியம் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணுங்கள். A2 ரியாக்ட்ஸ் வித் B2 அண்டர்கோஸ் டு கிவ் ஏபி. இது ஒரு ஈக்விலிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும். இந்த ரியாக்ஷன் வந்து டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், இந்த A2க்கு முன்னாடி நம்பர் 1 இருக்குது, B2க்கு முன்னாடி நம்பர் 1 இருக்குது, ஏபிக்கு முன்னாடி 2 இருக்குது. டெல்டா எனர்ஜி கண்டுபிடிக்க நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எழுதுங்க, இதுக்கு பேர் ப்ராடக்ட். ஸோ இந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது 2. ஸோ 2 - 2 0 வரும். இது நம்ம ரியாக்ஷன் எழுதும் போதே இதை கண்டுபிடிச்சாட்டும். இது நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ, எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனை பார்க்குறீங்களோ, எல்லாமே கேஸாக இருக்குது, அப்போ நீங்கள் டெல்டா எனர்ஜி கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுக்கணும். இந்த பிக்சரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், அட் ஈக்விலிபிரியத்தில் இருக்கிற பிக்சர் தான் இது. அட் ஈக்விலிபிரியத்தில் A2 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதுதான் A2. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதேமாதிரி ப்ளூ கலராக இருக்கிறது B2, அது 2 இருக்குது. ஏபி அப்படின்றது க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்து இருக்கிறது, 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு கேசி எப்படி எழுதுறதுன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் இருக்கிறத எழுதிக்கணும், ஏபி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த 2 மேலே எழுதிக்கணும், பவரில் டிவைடட் பை ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன். இது நமக்கு தெரிஞ்சது தான் கேசி எழுதுறது. கேசி எழுதவும் தெரியும், கேபி எழுதவும் தெரியும். ஸோ அதான் கொஸ்டின், கேல்குலேட் ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி. இப்போ இங்கே ஏபி எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 4 கிடச்சிருக்கேன், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன ஃபார்முலா, சி இஸ் ஈக்குவல் டு N/V, அதான் ஃபார்முலா. ஸோ இங்கே என் அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. வின்றது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், ஈக்விலிபிரியம் ப்ராசஸில் வால்யூம் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது அப்படியே நீங்கள் வீனே வச்சுக்கோங்க. ஸோ 4/V (2). A2க்கு பதிலாக A2 இருக்குது பை வி. ஸோ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 4 கிடைக்குது. ஸோ ஈக்விலிபிரியம் ப்ராசஸில் கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு பேர் கேசின்னு சொல்லணும். ஸோ கேசி வேல்யூ 4. இப்போ அடுத்த ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்னது ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின், ஃபார் த ரியாக்ஷன் மிக்சர் AX ஆஸ் வெல் ஆஸ் Y, எக்ஸில் என்ன இருக்குது, ஒய்யில் என்ன இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது அட் ஈக்விலிபிரியம். இப்போ எக்ஸ்ன்றது எந்த ஸ்டேஜ்லேயும் நமக்கு தெரியாது, ஒய்யும் நமக்கு என்னென்னு தெரியாது. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க, இதில் ஏபி எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது, A2 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. A2ன்றது க்ரீன், இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ரெண்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா A2. ஸோ A2 2 times இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. B2 only 1 தான் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ வழக்கமாக எழுதுகிற அந்த கேசின்ற டேர்முக்கு பதிலாக Q டேர்மை யூஸ் பண்ணுறோம். ஈக்விலிபிரியம்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேசி யூஸ் பண்ணணும். ஈக்விலிபிரியம் இல்லை அப்படின்னா Q யூஸ் பண்ணணும். Q = கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AB/2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இது நான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன், அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. க்யூ எங்கே யூஸ் பண்ணோம், நான் ஈக்விலிபிரியம் கண்டிஷனில், ஈக்விலிபிரியம் இல்லாத போது, அது ஆரம்பத்தில் இருக்கலாம் இல்லை எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 18. நம்ம கேசி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம், கேசியில் என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 4 வந்தது இல்லையா, கேசி வேல்யூ 4 வந்தது. இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 18 வந்திருக்கு. ஸோ 4, 18 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், எது பெருசு அப்படின்னா க்யூ தான் பெருசு. ஸோ க்யூ இஸ் கிரேட்டர் தென் கேசி அப்படின்னா என்ன அர்த்தம், க்யூ இஸ் கிரேட்டர் தென் கேசி அப்படின்னா இந்த க்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இதுவும் இதுவும் எப்படி இருக்குது, இதுவும் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. க்யூ கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஏபி கிரேட்டராக இருக்குதுன்னு அர்த்தம், அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏபி இஸ் கிரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏபின்னா ப்ராடக்ட் சைடு இருக்கேன், ஸோ ப்ராடக்ட் சைடில் இந்த ரியாக்டன் சைடுக்கு மூவ் ஆகும், அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஒய்யை வச்சு கூட ஒரு கேல்குலேட் பண்ணலாம், ஒய்ன்றது நான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் தான், இங்கேயும் க்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னா 1 வருது, இந்த இடத்துல 1, அந்த கேசி வேல்யூ கம்பேர் பண்ணுறோம், கேசி வேல்யூ 4 வந்தது இல்லையா, 4 இப்போ 1 வருது. ஸோ 1 ஐயும் 4 ஐயும் கம்பேர் பண்ணுறீங்க, எது பெருசு, கேசி தான் பெருசு. ஸோ கேசி பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல A2 B2 அது நிறையா இருக்குதுன்னு அர்த்தம், அப்போ ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் தான் நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ செகண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம தேர்டு பார்க்கலாம். தேர்டு பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கேசியை கண்டுபிடிச்சிட்டோம்,
கேபியை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அட் ஈக்விலிபிரியத்தில் கேட்டிருக்காங்க. அட் ஈக்விலிபிரியம் அப்படின்னா நமக்கு தெரியும், இதுதான் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுடைய டெல்டா எனர்ஜியை கண்டுபிடிச்சிக்கோங்க. இது நமக்கு ஈஸி தான், டெல்டா எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. டெல்டா எனர்ஜி வேல்யூ என்ன வருது? ஜீரோன்னு வருதா? எப்போல்லாம் டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோன்னு வருதோ அப்போ அந்த ஆர்டி பவர் ஜீரோன்னு போடுவோமா? ஆர்டி பவர் ஜீரோ அப்படின்னும் போது எனிதிங் பவர் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி. எப்போல்லாம் டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோ வருதோ, கேபி என்ன வேல்யூவோ அதே தான் கேசி, இல்லை கேசி என்ன வருதோ அதே தான் கேபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அதுதான் நமக்கு ஆரம்பத்துலேயே கிடைச்சது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடலேன், கேபி கேசி ரெண்டுமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோவாக இருக்கும் போது. இதில் பார்த்தீங்கன்னா நான் கேபி கேசி ஈக்குவல் டு ஃபோர்னு சொன்னேன் இல்லையா, எப்போல்லாம் இந்த மாதிரி கேபி கேசி வேல்யூ ஈக்குவலாக இருக்கும், இல்லை டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோவாக இருக்கும், இல்லை இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும், அந்த மாதிரி ரியாக்ஷனில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ டிக்ரீஸ் பண்ணுறதுனாலையோ நோ எஃபெக்ட். ஸோ நோ எஃபெக்ட் வைல் இன்க்ரீஸிங் ப்ரெஷர் ஆர் டிக்ரீஸிங் ப்ரெஷர். அதுதான் கொஷின் நம்பர் த்ரீயே கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் த்ரீயில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஃபார் த மிக்சர் அட் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியத்தில் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். தட் இஸ் ஏ டூ ப்ளஸ் பி டூ ஈக்விலிபிரியம் 2AB அதான் ரியாக்ஷன் இல்லையா. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏ டூ ப்ளஸ் பி டூ ஈக்விலிபிரியம் 2AB. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோன்னு வருது. எப்போல்லாம் டெல்டா எனர்ஜி வேல்யூ ஜீரோன்னு வருதோ அப்போல்லாம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ப்ரெஷரை குறைக்கிறதுனாலயோ எந்த எஃபெக்டும் இருக்காது. அப்போது இங்கே நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும், ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.